ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவள்ளிக்கேணி அம்மாள் வார்த்தை 50. திருவள்ளிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 50. குடிநீர் அருந்த கொடுத்தேனோ உடையவரை போலே. குடிநீரருந்த கொடுத்தேனோ உடையவரை போலே. பகவத் ராமானுஜர், ஜகதாச்சாரியார், யதிராஜர், பாஷ்யக்காரர், சட்டகோபன் பொன்னடி என்றெல்லாம் சுவாமி ராமானுஜருக்கு எம்பெருமானாருக்கு பல திருநாமங்கள். அதில் முக்கியமான ஒரு திருநாமம் உடையவர் அப்படின்னு அவருக்கு திருநாமம். என்னது அது உடையவர்? உடைமை உடையவன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடைமை அப்படின்னா சொத்து. உடையவன் என்றால் அந்த சொத்துக்கு உரியவன், அந்த சொத்துக்கு சொந்தக்காரன், அவர் தான் உடையவர். உடைமை உடைமை உடையவன் சொல்லுவோம் இல்லையா. ராமானுஜருக்கு உடையவர் அப்படின்னு பட்டம் எப்படி கிடைச்சது, யார் கொடுத்தது? நம்பெருமாளே கொடுக்கிறார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜர் இப்போ சந்நியாச ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டார். சன்னியாசியாக இருக்கிறவரை அழுப்பி ஆளை விட்டு அனுப்பி திருவரங்க பெருமாள் அறையர் அப்படிங்கிற அறையரை அனுப்பி ராமானுஜரை அங்கிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். காஞ்சிபுரத்திலிருந்து நம்பெருமாள் அவருடைய ஆணையின்படி கூட்டு வரார் திருவரங்க பெருமாள் அறையர். ராமானுஜர் காவேரியில் தீர்த்தமாடிட்டு தன்னுடைய காஷாய வஸ்திரங்களை எல்லாம் தரித்து கொண்டு திருதண்டத்தோடு கோவிலுக்குள்ள நுழையிறார். நம்பெருமாள் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து 4 அடி நடந்து வந்து ராமானுஜருக்கு தீர்த்தம் பிரசாதம் சட்டகோபம்லாம் கொடுத்து, இனிமேல் உபய விபூதிக்கும் நீரே உடையவர் அப்படின்னு அவருக்கு கொடுக்கிறார். அது என்ன உபய விபூதி? உபயன்னா 2, விபூதினா சொத்து. 2 சொத்துக்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு. 1 பரமபதம், அதுக்கு தான் நித்திய விபூதினு பேர், எப்பவும் மாறாமல் இருக்கக்கூடிய இடம். இன்னொன்று லீலா விபூதினு பேர், நாம் இருக்கக்கூடிய இந்த பூலோகம். பூலோகம்னு சொன்னால் அண்ட சராசரம்னு வச்சுக்கோங்க, பிரகிருதி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கொடுத்துட்டேன்னார் பெருமாள். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்கோதம் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய செல்வர் திருவரங்க செல்வனார் அப்படின்னு ஆண்டாள் பாடுறாப்புல. ஸ்ரீரங்கநாதருடைய சொத்து தான் பரமபதமாகட்டும், இந்த லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி மண்டலமாகட்டும், இந்த ரெண்டுமே இனிமே உமக்கு சொத்து, நீர் தான் உடையவர், அதெல்லாம் உமக்கு உடைமை அப்படின்னு கொடுத்துட்டார். அதனாலதான் இன்னைக்கும் ராமானுஜர் கருணைப்பட்டு அவருடைய அனுகிரகம் இருந்தால் ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி என்று மோட்சம் கிடைக்கக்கூடியது நிச்சயம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட உடையவர் ராமானுஜர் யாருக்கு குடிநீர் அருந்த கொடுத்தார், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தார் அப்படின்னு இருக்கே, யாருக்கு கொடுத்தார்? இங்க முதல்ல பார்க்கணும், நீர் அப்படின்னா குடிக்கிற தண்ணின்னு இல்லை, ஒரு கஷாயம்னு வச்சுக்கோங்க. குடிநீர் அப்படின்னா குடிக்கிறதுக்கு கஷாயம் கொடுத்துருக்கார். கஷாயம் யாருக்கு கொடுக்கலாம்? கஷாயம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா. அந்த காலத்தில் வயிற்று வலி, தலைவலி, அஜீரண கோளாறு ஏதோ அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு கஷாயம் கொடுப்பாங்க. இவர் யாருக்கு கஷாயம் கொடுத்துருக்காரு தெரியுமா? பெரிய பெருமாள் திருவரங்கத்தில் படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர்க்கே கொடுத்துருக்கார். பாயும் நீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விபூதிகளை ஆட்சி செலுத்தக்கூடிய பெரிய பெருமாள் ரங்கநாதருக்கு இவர் கஷாயம் கொடுத்துருக்கார், மருந்து. நிதானமா யோசிச்சு பாருங்கோ, நமக்கெல்லாம் நோய் வரும், அடிக்கடி உடம்பு சரியில்லாம போவோம், தூக்கம் வரும், அது இது வயிற்று வலி ஏதோ வரும். எங்கேயாவது பகவானுடைய இவ்வளவு சரித்திரம் படிக்கிறீங்களே, எங்கேயாவது அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கா? ஏன்னா அவரது நம்ம போல பாஞ்ச பௌதிகமயமான உடல் அல்ல, பகவானுடையது
திவ்யமான மங்களகரமான விக்கிரகம் திருமேனி பஞ்ச பௌதிகமயமானது அல்ல, பஞ்ச சக்திமயமானது, பஞ்ச உபனிஷத்மயமானதுன்னு சொல்லுவார்கள். அது நம்ம போல ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கக்கூடிய திருமேனி அல்ல, எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பட்டு இருக்கக்கூடியது. அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனேன்னு சொல்லுவார்கள். அவருக்கு எங்க நோய் வரும்? ஏன்னா நாம சாப்பிட்றோம், ஈடுபடுறோம் செயல்களில், அதனால நமக்கு நோய் வருது. பகவான் கர்மாவால் உந்தப்பட்டு இந்த பூமியில் வரல, அவர் ஆசையால் வந்திருக்கிறார். அதனால அவர் எந்த கர்மாக்களையும் கழிக்க போறதில்லை, அதனால அவருக்கு ஏதோ நோய், உடம்பு சரியில்லை என்றதெல்லாம் வர போறது கிடையாது. ஏன்னா வேத வேதாந்தங்களே பகவானை சொல்லும் போது பகவான் விபுவாக சொல்லுகிறது, அவனுடைய திருமேனியே பறந்திருக்கிறதுன்னு சொல்லுது. பரமபதத்தில் இருக்கும் போது கூட பகவான் அவாக்கிய அநாதரகா, யாரிடத்திலும் பேச மாட்டார், யாரையும் ஆதரிக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லுகிறது. அப்பேற்பட்ட பகவான், அவர் முதல்ல சாப்பிட போறதில்லை, அவர் சாப்பிட்டார்னால சரி, நாம் ஆசையை ஏதோ சமர்ப்பிக்கிறோம், அது என்னன்னு பார்ப்போம். ஆனால் அவருக்கு போய் நோய் வருமா? அவருக்கு நோய்வாய்ப்பட்டதா? அவருக்கு போய் மருந்து கொடுக்கலாமா? இது வேதாந்தி கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்னது இது? பரபிரம்மம், பரபிரம்மத்துக்கு போய் உடம்பு சரியில்லை, நோய், இதெல்லாம் என்ன பேச்சு வர அப்படின்னு சொல்லிட்டு வரட்டுத்தனமாக பேசி வேதாந்திகள் கிட்ட போனால் அவருக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பக்தன்கிட்ட கேட்டு பாருங்கோ, ஞானி கிட்ட போட்டீங்கன்னா வேத வேதாந்தங்கள் அவனை பெரியவன் சொல்லும். ஆனால் ஒரு பக்தன் இடத்துல போனீங்கன்னா அவன் கலங்குவான், துடிப்பான், அழுவான், இவ்வளவு பெரியவன் இங்கே வந்திருக்கானே, இவனே கிருஷ்ணனாக இருந்தப்போ அவங்க அம்மா யசோதை என்னமா பால் ஊட்டி சீராட்டி எப்படிலாம் கொழு கொழுன்னு வளர்த்துருப்பா, வெண்ணையம் கொடுத்து அதை கொடுத்து நாம் என்ன கொடுத்துட்டோம் அந்த பெருமாளுக்கு, கொடுக்க வேண்டாமா அப்படின்னு நினைக்க மாட்டோமா? நாம் கூட வீடுகளில் தினப்படி பெருமாளுக்கு ஏதோ பிரசாதங்கள் கண்டருளை பண்ணுறோம். கோவில்களில் போனீங்கன்னாக்கா அதுக்குன்னு மணி அடிக்கிறாங்க, உச்சி வேலை அப்படின்னு ஒரு ஒரு வேலை, காலையில் விஸ்வரூபத்துக்கு, மதியமாக இப்போ உச்சி வேலைக்கு, சாயங்காலம், சாயம் சந்தியா அப்படின்னு சொல்லி, ராத்திரிக்கு, கடைசியிலன்னு சொல்லி எல்லா நேரமும் பெருமாளுக்கு திரைய போட்டு பிரசாதம்லாம் கண்டருளை பண்ணுறாங்க. அதுவும் புரி ஜெகநாத பெருமாளை பார்த்தீங்கன்னா அண்டாண்டாவா பிரசாதம், அது எத்தனையோ பேர் செலவு செய்ய பிரசாதத்தை தயார் செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் பெருமாள் அது என்ன சாப்பிட்றாரா அப்படின்னு கேட்டால் அப்படியே உள்ளே போகும், அப்படியே வரும். ஆனால் அவர் கண்டருளை பண்ணுகிறார். ஒரு வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா எல்லாத்தையும் செய்வாங்களா? நல்லா எல்லாம் ஏற்பாடாயிருக்கா, நீங்கள் சாப்பிடுங்கோ அப்படின்னு தானே கொடுப்பாங்க பெரியவங்க. அதுபோல பகவான் உலகத்துக்கே படி இழக்கிறமே, அதனால் எதை செய்தாலும் அவனுடைய அனுகிரகத்தினால நமக்கு கிடைச்சதுன்றதுக்காக பகவானுக்கு அதனை சமர்ப்பித்து விட்டு நாம் உண்ணுகிறோம். அதுக்கு தான் அதுக்கு பிரசாதம்னு பேர். அப்போ பகவானுக்கு போய் நம்ம பிரசாதம் சமர்ப்பிக்கிறதுன்றதுக்கு கண்டருளை பண்ணுதல் அப்படின்னு தான் பேர். அவர் உண்டு அருள மாட்டார், கடாட்சிப்பார், தன்னுடைய திருக்கண்களால் கடாட்சிப்பார். நாறு நரும்பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், நூறு தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் அப்படின்னு ஆண்டாள் பாடுகிறாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு பாட்டு பாடி கூடியிருந்து குளிர்ந்து அப்படிங்கிறா. கிருஷ்ணாவதார காலத்தில் பெருமாள் தன்னுடைய நண்பர்களோட விபவ அவதாரம் இல்லையா, சாப்பிட்ருப்பார் நண்பர்களோடு சேர்ந்து, அதையெல்லாம் மனசில் நினைத்து கொண்டு அந்த விபவ அவதாரத்தின் பிரதிநிதி தான் அர்ச்சாவதாரம் சிலைகளில் பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார்னு சொல்லி தான் அவருக்கு பிரசாதங்களை நாம் அமுது செய்யணும், அம்ச செய்யணும். நம்ம போல அவரும் ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவராக பாவித்து பக்தியோடு அவரால் தானே நமக்கு இதெல்லாம் கிடைச்சது, நம்ம சுவாமி அவரை முதல்ல கவனிக்க வேண்டாமா அப்படின்னு அவருக்கு எல்லாம் நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் செய்கிறோம். அவர் என்ன குளிக்கணுமா அப்படி கேட்டா அவருக்கு எதுக்கு திருமஞ்சனம், அவருக்கு என்ன ஊதுவத்தி வைக்கணுமா கற்பூரம் வைக்கணுமான்னு கேள்வி கேட்டால் அது ஞானி அப்படிதான் பேசுவான், உட்காந்து தியானத்தில் இருக்கவன். ஆனால் பக்தன் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பெரியவரை பார்த்துக்கிற மாதிரி, ஒரு மரியாதைக்குரியவர், ரொம்ப பெருமையானவர், ஆசையோடு பார்த்துக்கிற மாதிரி பண்ணணும் இல்லையா? அப்படி செய்து கொண்டிருந்த தொண்டுகள் இப்போ சரித்திரத்துக்கு வரும். ராமானுசர் வாழ்ந்திருக்கிறார், தினப்படி பிரசாதம் உள்ளே போகுது பெருமாளுக்கு, பெரிய பெருமாளுக்கு.
காலையில் ரொட்டி சாப்பிட்றார், அப்புறம் இந்த பிரசாதம் அந்த பிரசாதம் அரவணை பிரசாதம் பால் என்ன, அவருக்கு ஒரு ஒரு விதி இருக்குது. அது பிரகாரம் இன்னைக்கும் மடப்பள்ளியில் திருவரங்கத்தில் நம்மளை மாதிரி இந்த கட்டா அடுப்புன்ற பானையில் தான் சமைப்பாங்க. அந்த பானையினுடைய அந்த அடி தொட்டு இருக்கிற வாசனையெல்லாம் வரும். அப்படிதான் சமைக்கிறார்கள், அப்படிதான் கொடுக்கணும் பெருமாளுக்கு. இயற்கையான பிரசாதம் தான் போகுது. ராமானுஜர் பார்க்கிறார், உள்ளே போகுது பத்துபடி பிரசாதம், அதே பத்துபடி பிரசாதம் திரும்பி வெளியில் வருது. ராமானுஜர் பார்த்துட்டு கேட்குறார் பெருமாளை பார்த்து, அப்படியே திருப்பி அனுப்புறியே, யசோதை எவ்வளோ ஆசையாக உனக்கு வெண்ணெயெல்லாம் கொடுத்து தயிர் பால் கொடுத்து வளர்த்துருப்பா, இப்படி சாப்பிடாமல் கொடுக்கலாமா அப்படின்னுலாம் வருத்தப்படுவாராம் ராமானுஜர். அவர் வேதாந்தி தான், வேத வேதாந்தங்களுக்கு கருத்து சொன்னவர் தான், பரபிரம்மம் பரஸ்வரூபம் அப்படின்னு. ஆனால் அவர் பக்தனும் கூட, அதனால அவர் பக்தியோட இருக்கிறதுனால பெருமாள் சாப்பிடலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு. இதுல முக்கியமான சரித்திரம், ஒரு தடவை ராமானுஜர் சேவிக்கிறதுக்காக பெருமாளை வந்து சேவிக்கிறார். சேவிச்ச உடனே என்னவோ அவருக்கு மனசுல தோணுகிறது, பெருமாளுடைய திருமுக மண்டலம் அவருக்கு ஏதோ ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருக்கே, கொஞ்சம் வாடி இருக்கே. நம்ம கூட உடம்புல ஒரு ஜலதோஷம் அப்படி ஏதாவது சின்னதாக ஒன்று ஒரு வியாதி வந்ததுன்னா, நோய் ஜுரம் வந்தால் கூட உடம்பு முகம் வாடி போயிடும் இல்லையா. ராமானுஜர் பார்க்குறார், அவர் கண்ணுக்கு தெரியுது பெரிய பெருமாள் நமக்கு போனால் அவர் எப்படி சிலாரபமாக சேவிச்சுட்டு வந்துடும். ராமானுஜருக்கு தோணுது, இன்னும் வாடி இருக்கே பகவானுடைய முகம் அப்படின்னு பார்க்குறார். என்ன கொடுத்தீங்க பிரசாதம் பெருமாளுக்கு, ஏன் இப்படி வாடி போயிருக்கு? வீட்டில் கூட என்ன பண்ணுவாங்க, என்னடி சாப்பிட்டே என்ன நீ பார்த்தியா, ஐஸ் வாட்டர் குடிக்காத என்ன குடிக்கிற பார்த்தியா, இதே அதே இதை சாப்பிடலாமா, வாழைப்பழம் இவ்வளோ இவ்வளோதான் சாப்பிடணும், பலாப்பழம் இப்படியா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ உடம்பு வாடிச்சினவே என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. டாக்டர் கிட்ட போனால் கூட என்ன கேட்பார், டாக்டர் என்ன சாப்பிட்டீங்க நேற்றுக்கு முந்தின நாள் மூணு நாள் முன்னாடி, கொஞ்சம் யோசனை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி கேட்குற எல்லாரையும் பார்த்தா, அப்போ முதலியாண்டான் தான் இதெல்லாம் அனுப்புவார், பிரசாதம்லாம் சூப்பர்வைஸ் பண்ணி அனுப்புகிறவர். அவர் கேட்டார், சுவாமி என்ன கொடுத்தீர், என்ன முகம் வாடி போயிருக்கு பகவானுக்கு, என்ன பிரசாதம் கொடுத்தீங்க அப்படின்னு ஒன்னொன்னா விசாரிக்கிறார். மெல்லமா சொல்றார் முதலியாண்டான், சுவாமி தயிர் சாதத்தோட, தத்யோன்னம்னு சொல்லுவோம், தயிர் சாதத்தோட நாவல் பழம் பெருமாளுக்கு பிடிக்குமே அப்படின்னு கலந்து அமுது செய்தோம் அப்படின்னு சொன்ன உடனே கோபம் வந்துடுத்து ராமானுஜர், யாராவது தயிர் சாதத்து கூட நாவல் பழத்தை கலந்து கொடுப்பாங்களா, அது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஜலதோஷம் பிடிச்சிக்காது, என்ன பண்ணீர் நீர் அப்படின்னு முதலியாண்டானை பார்த்து கோவப்பட்டாராம். யார், சர்வேஸ்வரன் ஸ்ரீயப்பதி சிலாரூபமாக தான் இருக்கார் பெருமாள் சாப்பிட போகிறதில்ல, ஆனால் அவர் திருமுக மண்டலம் வாடி போச்சான், ஜலதோஷம் பிடிச்சிருச்சான், தயிர் சாதமும் நாவல் பழமும் சாப்பிட்டதுனால அவருக்கு அப்படி ஆயிடுச்சின்னு பார்த்து தன்னுடைய சிஷ்யரான முதலியாண்டானை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டு கருட வாகன பண்டிதர் அப்படின்னு இவரிடத்துல ஒரு சிஷ்யர் இருந்தார், அவர் வைத்திய சாஸ்திரம் படித்தவர். அவரை கூப்பிட்டு இந்த பெருமாளுக்கு நல்ல கஷாயம் ஒன்று பண்ணி கொடுக்கும் சிகிச்சையாக, ஒரு ஜலதோஷம் பிடிச்சா கஷாயம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கஷாயம் பண்ண வச்சு அந்த கஷாயத்தை பெருமாளுக்கு அவர் சமர்ப்பிச்சிருக்கார். இன்னைக்கும் கோயிலில் ஸ்ரீரங்கம் கோயில் போனீங்கன்னா, வைகுண்ட வாசல்லிருந்து வெளியில் வந்தீங்கன்னாக்கா தாயார் சன்னதி போகிற வழியில் இடது பக்கத்தில் தன்வந்திரி சந்நிதி அப்படின்னு இருக்கு. அதனால அந்த தன்வந்திரி சந்நிதி எல்லாம் திருப்பவும் புனருத்தாரணம் செய்து அவர் மூலமாக அங்கே பெருமாளை அவரே இருக்கட்டும், வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, அவரே டாக்டர், டாக்டருக்கே பேஷண்ட் ஆகிட்டார், அவருக்கு ட்ரீட்மெண்ட் அங்கே பிரதிஷ்டிப்பித்து அந்த கோயிலை வந்து அந்த தன்வந்திரி கோயிலை கருட வாகன பண்டிதரை நீர் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி தினப்படி ராத்திரி பெருமாளுக்கு திருக்காப்பு சாத்திரத்துக்கு முன்னாடி அவருக்கு இந்த கஷாயத்தை பாலோடு சேர்த்து கொடுக்கணும், அவருக்கு ஏதாவது உடம்புல வந்துடக்கூடாது, அதுக்கெல்லாம் ஒரு கஷாயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அதைத்தான் இந்த சரித்திரம் கூறுகிறது. அப்போ பெருமாளுக்கே கஷாயத்தை கொடுத்தேனோ உடையவரை போலே, அவருக்கு ஏதோ திருமேனி வாடி போச்சு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு அவருக்கு போய் ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சுன்னு கஷாயத்தை கொடுத்தாரே உடையவர், அந்த பக்தி எனக்கு இருக்கா, நாமெல்லாம் ஏதோ வெச்சம் போனோம் நம்ம எடுத்து சாப்பிட்றோமே தவிர அந்த பெருமாள் சாப்பிட்டானா சாப்பிடலையா, அவனுக்கு வாடி போயிருக்கா முகம்னு நம்ம என்னைக்கா பார்த்துருக்கோமா. அதைத்தான் இந்த இடத்திலே மணவாள மாமணிகளை குறித்து திருவல்லிக்கேணி அம்மாள் சொல்லுகிறாள், குடிநீர் அருந்த கொடுத்தேனோ உடையவரை போலே. அடுத்தது 51வது வார்த்தை, பணிகொள்ள பெற்றேனோ கிடாம்பி ஆச்சானை போலே, பணிகொள்ள பெற்றேனோ கிடாம்பி ஆச்சானை போலே.
அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.